கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மாறாதவரின் மாறாதவைகளை குறித்து தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு சுருக்கமான செய்தியை அளிக்க விரும்புகின்றேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மாறாதவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது ஒரு மாறாத வாழ்வு. அது என்ன மாறாத வாழ்வு என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்வில நமக்கு முடிவு என்பது நிச்சயமாக ஒரு நாளில இருக்கும். அது 70 வயதோ அல்லது 80 வயதோ. சங்கீதம் 90:10 நாம் வாசிக்கிறோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் வருத்தம் சஞ்சலம் தான் மேன்மையாக இருக்கிறது. நாட்கள் கடந்து போகிறது, பறந்து போகிறது என்று சங்கீதக்காரன் அந்த இடத்துல எழுதியிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். நாம் என்னதான் நம்ம தங்க பஸ்பம் சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி செய்தாலும், நல்ல உணவுகளை உண்டாலும், நமக்கு நியமித்திருக்கிறது நம்முடைய பிறப்பும் இறப்பும் ஒரு நாளில் இருக்கும் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் கூறுகிறது. ஆகவே இந்த பூமியிலே நமக்கு நிரந்தரமான வாழ்வு கிடையாது. ஆக இந்த உலக வாழ்வில நமக்கு இப்பொழுது இருக்கிற இந்த கரோனா வைரஸ் தாக்குதலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் என்னவென்று சொன்னால், ஐயோ, என் பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்குமோ, எங்களுடைய வேலை வருமானம் எப்படி இருக்குமோ, எங்களுடைய தொழில் எப்படி இருக்குமோ, எங்களுடைய விவசாயம் எப்படி இருக்குமோ, எங்களுடைய ஊழியம் சபை எப்படி இருக்குமோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகிவிட்டதே என்று சொல்லி இருக்கிற பயங்களை காட்டிலும் மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? ஐயோ, இந்த கொள்ளை நோய் என்னை தாக்கி என்னை அழித்து விடுமோ, எங்க பிள்ளைங்களை அழிச்சிடுமோ, மரணம் ஏற்பட்டு விடுமோ, நாங்கள் மறிச்சிடுவோமோ என்கிற பெரிய பயம் தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனிதனையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, என்னையும் சேர்த்துதான். நாம என்னதான் ஊழியக்காரங்களா இருந்தாலும் திடீரென்று அந்த மனித இயல்புல நம்ம யோசிக்கிறோம், எங்கேயாவது வெளியே போயிட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ, மற்றவர்களிடம் தொற்றிக் கொள்ளுமோ என்று சொல்லி ஒரு சிறு கலக்கம் பயம் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக இருப்பது உண்மைதான். அது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் யாராயிருந்தாலும், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலே நாம் இன்றைக்கு மரித்தாலும், நாளைக்கு மரித்தாலும், 80-90 வயசு கழித்து நாம இறந்தாலும் சரி, நமக்கு மரணம் என்பது முடிவு அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு மரணம் கிறிஸ்தவனுக்கு முடிவல்ல, அது நித்திய வாழ்க்கைக்கு ஆரம்பமானது. நித்திய வாழ்க்கை தான் இந்த இடத்துல மாறாத வாழ்வு என்று நான் குறிப்பிடுகின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர் என்று பார்த்தோம். அவர் ஆதியும் அந்தமானவர் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கொடுத்த வாழ்வு, இந்த உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும், அவரை நம்புகிற நம்ப போகிற மக்கள் யாராயிருந்தாலும், அவர்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தை அவர் கொடுத்து விட்டு போனார். அதுதான் நித்திய வாழ்வு என்கிற வாழ்க்கையாகும். ஆக அந்த மாறாத வாழ்வு அது என்றென்றுமே இருக்கிறது, அது நமக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலே நாம நல்ல உணவு உண்டு, உடற்பயிற்சி செய்து, ஒழுங்காக நம் வாழ்க்கையை நாம நடத்தி காட்டுவோமானால், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் கூட இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பும் இறப்பும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பது வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே நமக்கென்று ஒரு நாள் மரணம் வரத்தான் போகிறது. ஒருவேளை இந்த நாளிலே கொரோனா வைரஸ்னால அநேக மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அமெரிக்காவில மாத்திரம் 50,000 பேர் இறந்திருக்காங்க இது வரைக்கும். 50,000க்கு மேல ஆயிடுச்சு நாங்க இருக்கிற அமெரிக்கா ஐக்கிய தேசத்துல. ஆகவே எப்பொழுது எங்கு நமக்கு தொற்று நோய் வரும், மரணம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. முப்பத்தொன்னாம் சங்கீதம் 15:15 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய என்னுடைய காலங்கள் இருக்கிறது. ஆகவே அவருடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அவர் சொல்லுகிற வரைக்கும், அவர் அனுமதி கொடுக்கிற வரைக்கும், அவர் சித்தம் இருக்கிற வரைக்கும் எந்த கொள்ளை நோயும் உங்களையும் என்னையும் அழிக்க முடியாது. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். நிச்சயம் அழிக்க முடியாது. அவர் அனுமதி கொடுத்தாதான், அவர் சித்தம் இருந்தாதான் எந்த கொள்ளை நோயும் இன்றைக்கோ நாளைக்கோ நம்ம அழிக்க முடியும். ஆனால் பயமுறுத்ததுக்காக நான் சொல்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க. மரணம் என்பது இன்றைக்கோ நாளைக்கோ எந்த விதத்துல வரலாம். மற்ற வியாதியின் மூலமா வரலாம், ஹார்ட் அட்டாக் மூலம் வரலாம், விபத்துகள் மூலமா வரலாம், 80-90 வயசு கழிச்சும் வரலாம். ஆக மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அது உண்மை, எந்த வயசு எந்த நாளில். ஆனால்
நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அதனால அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார், நமக்கு நல்ல வாழ்வு இதே ஊர்ல இதே இடத்துல இந்த பூமியில நமக்கு கொடுப்பார். அவருடைய காலங்கள் நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருப்பதனால அவர் நமக்கு நீடிய வாழ்வு சுகமான வாழ்வு தர நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார். ஆனால் நம்ம திடீரென்று மறித்தாலோ, 80 வயது கழித்து மறித்தாலும் கூட நம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் சொல்ல வருகிறேன். அந்த பயம் நமக்கு வேண்டும். மரண பயத்தை அழிக்க முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் பிறந்தார். அது ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்த காரணங்களில் முக்கிய காரணமாக எபிரேயர் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தின் அதிகாரியாக பிசாசை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்தார். வந்து அழித்தாரா? ஆம், அழித்தார். எப்படி அழித்தார்? சிலுவையிலே அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனால, அவர் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் நமக்கு பூமியிலே புது வாழ்வையும் கொடுத்தார். நாம் மறித்தாலும் நித்திய வாழ்க்கைக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணி போனார். மரணத்தை ஜெயித்தார். நித்திய மரணம் என்பது மனிதனுக்கு சாபமாக இருந்தது. நாம என்னைக்கு மறித்தாலும் மரணம், நரகம், பாதாளம் இப்படிதான் நாம் போயிட்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார். சிலுவையில் மரணத்தை வென்றார். அது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்த தேவனா இருக்கிறார். மனிதன் அல்ல, தலைவர் அல்ல. அவர் 3ஆம் நாள் தாம் சொல்லபடியே, தாம் சொன்னபடியே, தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர், நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடும் என்னோடும் அவரை நம்புகிறவர்கள் யாவரோடும் இன்றைக்கும் ஆவியான தேவனாய் நம்மோடு இருக்கிறார். இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் உங்களோடும் என்னோடும் நம் பிள்ளைகளோடும் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கென்று ஒரு நித்திய வாழ்க்கை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கும், அவரை ஏற்றுக்கொள்ள போகிற யாராவது நீங்கள் இருந்தாலும், அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார் பரலோகத்துல. அவரோடு கூட நாம இன்றைக்கோ 80 வயது கழித்தோ நாம் மறித்தாலும் அந்த மாறாத வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக என்றென்னும் வாழப்போகிறோம். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கொள்ளை நோய் இல்லை, கொரோனா வைரஸ் இருக்காது, கடன் இருக்காது, எந்த பிரச்சனை இல்லாத அந்த பரம தேசத்துல நம்ம சந்தோஷமா அவரோடு நித்திய நித்தியமா இருப்போம். அது வயசே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட தேசத்துக்கு நாம் ஆயத்தமாவோம். அதை குறித்துதான் 1 பேதுரு 4:1 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாக சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுடன் நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அதாவது ஜீவனுடன் நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். லிவிங் ஹோப் அப்படின்னா நமக்கு அந்த நம்பிக்கை உயிரோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு மறித்தாலும், 80 வயது கழித்து மறித்தாலும், ஆபத்திலோ விபத்திலோ கொள்ளை நோயில மறித்தாலும் நம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் ஆண்டவரோடு நித்திய காலமாய் வாழப்போகிறோம். அந்த மாறாதவர் ஒரு மாறாத வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த மாறாத வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்றால் அந்த மாறாதவரை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம், அவரை நம்புவோம். இந்த உலகத்திலும் நல்ல நீடிய வாழ்வை இப்பொழுதும் கொடுப்பார். பயப்பட வேண்டாம். நாம் எந்த வயதில மறித்தாலும் அவரோடு கூட நித்திய வாழ்வு வாழப்போகிறோம். அதுதான் மாறாதவர் கொடுத்த மாறாத வாழ்வு. கர்த்தர் அந்த நீடிய வாழ்க்கை இந்த பூலோகத்திலும் நித்திய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் மறித்தாலும் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. பயப்படாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தைரியமாயிருங்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, எங்களுக்கு என்று நீர் ஒரு புது வாழ்வு இந்த பூலோகத்திலும் ஆண்டவரே மாறாத வாழ்வை பரலோகத்தில் வைத்திருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மரண பயத்தை எடுத்து போடுவீராக. நித்திய வாழ்வை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த பூலோக வாழ்க்கையிலும் நீடித்த வாழ்க்கையை ஆயுசு நாட்களை உடைய பிள்ளைகளுக்கு பெருக பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
என்னை விடுவித்த தேவனே, உலையான சேற்றிலிருந்து என்னை விடுவித்த தேவனே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உயர்த்திய தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே.